ஹலோ, பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா வந்து உக்காடத்தில் இருக்கோம். இந்த கடை வந்து உக்காடத்தில் இருக்குது. இந்த கடைக்கு ஏன் வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கடைக்கு வெளியே போஸ்ட்டே வந்து 10 ரூபா பஸ் தான் போட்டிருக்காங்க. இந்த ஏரியாவில் எதை எடுத்தாலும் 10 ரூபா தானே, பொய் கிடையாது, உண்மை தானே? அவர் எல்லாமே 10 ரூபா சொல்லியிருக்காரு. நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். எங்கேருந்து தொடங்கு? இங்கேருந்து தொடங்குது உங்கள் கடை? எங்கே இருந்து? 10 ரூபா. 10 ரூபா தான். எப்போ ஓப்பன் ஆச்சு இந்த கடை? 5 வருஷம். 5 வருஷமாக இங்கே தான் இருக்குது. ஆமாம், ஓகே. 5 வருஷமாக இந்த கடை இங்கே இருக்குது. இருந்தாலும் மக்களுக்கு தெரியாத மக்களுக்கு எடுத்த கடை தான் வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம பார்ப்போம். இது என்ன தாய் பாசை தானே சொல்லுவாங்க? இது 10 ரூபா. இதுவும் 10 ரூபாயா? கார்டு ரீடர் 10 ரூபா பார்த்துக்குங்க. நம்மளாம் கடையில் வாங்க போனால் 60 ரூபா 80 ரூபா ஏமாற்றி போடுறாங்க. ஓடிஜி கேபிள் கூட 10 ரூபா பார்த்துக்குங்க. 150 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் நானே. என்னையே ஏமாற்றிருக்காங்க. 10 ரூபாய்க்கு ஓடிஜி கேபிள். இது அழகாக வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. மொபைல் இப்படி வச்சுட்டு மொபைல் ஸ்டாண்டாக இது பண்ணால் பெண்ணாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே ஏகப்பட்ட இருக்குது. அத்தர் இதுவும் 10 ரூபா தான் பார்த்துங்க. வேறு என்ன, நகவட்டி 10 ரூபா. வேறு என்னையா வேணும் உங்களுக்கு? பேட்ரி, 2 பேட்ரி 10 ரூபா. வேறு அப்படியே போனோம்னா அது என்னங்க? ஓடிஜி கார்டு ரீடரா? இது ஓடிஜி. அது 10 ரூபா தான். அப்படியே உள்ளே வாங்க சார். ஒரு டவுட்டு, 10 ரூபாய் கட்டுப்படி ஆகுது உங்களுக்கு? கட்டுப்படி ஆகுதுன்னா அதிகம் வியாபாரம் நமக்கு 1 ரூபா தான். ₹1 தான் கிடைக்குது. அதனால் பார்த்துங்க, 1 ரூபா லாபம் வச்சாலும் மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக வச்சுருக்காங்க. இப்போ வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இது 10 ரூபாயா? எல்லாமே 10 ரூபா தான், பேச்சே கிடையாது. வளைவி 10 ரூபா, செயின் 10 ரூபா, கிளிப்பு 10 ரூபா. அப்படியே உள்ளே வாங்க. இந்த வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து 30 ரூபான்னு போட்டிருக்கு, ஆனால் 10 ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறாங்க. வேறு இந்த பக்கம் அப்படியே பார்த்துருப்போமா, இந்த தட்டை 10 ரூபா, வெள்ளி டம்ளர் கூட 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 10 ரூபா தானேங்க வெள்ளி? அது வெள்ளி கிடையாதுல, ஆனால் வெள்ளி மாதிரி இருக்குது. 10 ரூபா சில்வர் டம்ளர், 10 ரூபா கண்ணாடி கோப்பா, 10 ரூபா. பஸ்ஸுக்காரங்க ஆரணம் அடிக்கிறாங்க. கண்ணாடி கோப்பை 10 ரூபா, நல்லா வெயிட்டாக இருக்குங்க. கண்ணாடி தானே இது? செம்மாங்க. கிளாஸ் 10 ரூபா, எல்லாம் 10 ரூபா தான். வேலை பார்க்குற ஆள்லாம் கிடையாதுல்ல, அவங்களாம் 10 ரூபா இல்லைல்ல? சரி, ஓகே. இந்த பாருங்கள், வடிகட்டி 10 ரூபா. வேறு அப்படியே வந்தீங்கன்னா எல்லாமே நிறையா இருக்குங்க. பிள்ளைகளுக்கு தேவையான இந்த அடிஸ்கேலு, இது 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பேனா, இது என்னன்னு தெரியலையே, முறுக்கு சுடுறதுன்னு நினைக்கிறேன். இது 10 ரூபா. இது என்னப்பா? பெல்ட்டு 10 ரூபா. அப்படியே வாங்கினீங்கன்னா பூரி கட்டை, சப்பாத்தி கட்டை. அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. இந்த பாருங்கள், 500 ரூபா தாலும் 10 ரூபா பர்ஸு. இது 500 ரூபா பர்ஸுங்க, வெறும் 10 ரூபா தான். அப்படியே வந்தோம்னா என்ன இருக்குது, என்ன இருக்குது? இது 10 ரூபா தான், எல்லா கடையிலும் 10 ரூபா தான். ஆனால் இங்கேயும் 10 ரூபா தான். ரைட்டு, இது பிள்ளைகளுக்கு உண்டான விளையாட்டு சாமானும் இருக்குது 10 ரூபாய்க்கு. இந்த சேலை நான் உட்கார முடியாது, ஆனால் 10 ரூபா தான். உட்கார முடியாதுல்லப்பா. வேறு என்ன இருக்குது? இந்த ஃபோட்டோ வைக்கிற ஒரு இது மாதிரி இருக்குது, அதுவும் 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? இதெல்லாம் 10 ரூபா தானாப்பா? புக்குலாம் செம்ம, பேச்சே கிடையாது. வேறு பிளாஸ்டிக்கு தட்டை, சோறு சாப்பிட்லாம் அது அழகாக. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊசி 2024 கலரு, இந்த பெரிய பெரிய இதெல்லாம் வந்து 10 ரூபா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் போட்ட லாக்கெட்லாம் இருக்குது பாருங்கள். சிவகார்த்திகேயன், விஜய், தனுஷ், விக்ரம், எல்லாருமே 10 ரூபா தான். விக்ரம் தனுஷ்லாம் வந்து இங்கே வாங்கிக்கலாம் நீங்கள். ப்ரேஸ்லெட்டு 10 ரூபா. வேறு இந்த டாலர்லாம் இருக்குது பாருங்கள், நிறைய பேர் செயின்லாம் போடுவாங்க, கீ செயின் 10 ரூபா தான். இதுவும் டைனிங் டேபிள் வைக்கிற டீ கிளாஸ் வைக்கிற மாதிரி ஒரு மேட் கொடுத்துருக்காங்க, அதுவும் 10 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த கூட்டத்தை பாருங்களேன், ஏகப்பட்ட பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10 ரூபானா விடுவாங்களா சும்மா? எல்லாமே வந்து பிளாட்ஃபார்மில் போனால் கூட நீங்கள் 30 ரூபான்னு விற்கிறாங்க. அதனால் இங்கே வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. இந்த லேடிஸ்க்கு தேவையான கம்மல், செயின் எல்லாமே இருக்குதுங்க. 10 ரூபா பாசி, ஊசி, மணி எல்லாம் 10 ரூபா தான் இங்கே. அதனால் வந்து ஏமாறாமல் இங்கே வந்தால் வாங்கலாம். என்னப்பா, யாரும் ஏமாற்ற முடியாது, எல்லாமே 10 ரூபா தான் இங்கே. அதனால் நம்பி வாங்க, வாங்கிட்டு போகலாம். 10 ரூபாய்க்கு ஒருத்தான பொருள் தான் இங்கே விற்கிறாங்க. ஸோ அந்த பக்கமும் அது வேறு போர்ஷன் நினைக்கிறேன். இந்த கடைக்கு வந்தீங்கன்னா பாதி கடை வந்து 10 ரூபா கடை, அந்த அடுத்த பாதி வந்து துணி கடை, அது வந்து எடைக்கு விற்கிறாங்க. அதில் வந்து எடை விற்பனை வந்து 100 கிராம் 69 ரூபான்னு போட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து ஒரே கடையில் தான் விற்கிறாங்க. அது வேறு பாதி, இது வேறு பாதி. இந்த போர்ஷனில் என்ன இருக்குன்னு தெரியல. அதையும் 10 ரூபாயா? அதுவும் 10 ரூபா தானா? அந்த பக்கம் போப்பா.
இது பாருங்க, குப்பை தட்டு 10 ரூபா, மணி பர்ஸு 10 ரூபா, வாட்டர் பாட்டில் 10 ரூபாய்க்கு கிடைக்குது பாருங்கங்க. பெரிய பெரிய மாலில் போனோம்னா 150 ரூபா 300 ரூபாய்க்கெலாம் வாட்டர் பாட்டில் விற்கிறாங்க. இது 10 ரூபா நல்லா இருக்குது, 10 ரூபாய்க்கு சூப்பராக இருக்குது குவாலிட்டி. இப்போயே போனோம்னா பார்த்த மசாலா டப்பா எல்லாமே விற்கிறாங்க 10 ரூபாய்க்கு. இந்த தண்ணி பாட்டிலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குப்பாங்க. சோப்பு டப்பா 10 ரூபா, உப்பு மிளகுத்தூள் போட்டு வைக்கிற டப்பா 10 ரூபா, பிளாஸ்டிக் கிளாஸ் 10 ரூபா, இது 10 ரூபா. ஏங்க இவ்வளோ பெருசாக இருக்குது, இது எவ்வளோங்க? உங்கள் கடை கிடையாது, இதோட முடியுதா? இதோட முடியுது. அது இது வேறு, அது வேறு, அது வந்து 100 கிராம் 69 ரூபா, அது வேறு கடை, துணி கடை வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 10 ரூபா கடையை காட்ட வந்திருக்கோம். அது எல்லாமே 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கோயம்புத்தூரில் உக்கடம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இந்த கடை இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து 10 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான், பாய்.